ஆட்சி கூட நடக்குது, அது எந்த ஒரு குற்றம் இல்ல, காமராஜ் ஆட்சி கூட நடத்தலான்றாரு, நீங்க எப்படி பாக்கணும்? இந்த பணம் பத்தும் செய்யும்னு ஒரு பழமொழி இருக்குது, கேள்விப்படுறீங்களா? இங்கே 11 செய்யும் போல ஒருத்தர் வந்து நீங்கள் எடுத்துக்காட்டு ஒருத்தரை மிகைப்படுத்துறது அல்லது பெருமைக்குரியதாக பேசுவது அல்லது பாராட்டுக்குரியதாக நடத்துவது, இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு எங்கள் ஊர்லலாம் அந்த ஐஸ் வைக்கிறது ஜிங்சாக் போடுறதும்பாங்க, அந்த மாதிரி செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய மூதாதையர்கள் அவங்களோட பேரை சொல்லணும். எங்களுடைய பாட்டன்கள் அவர் எப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஆள், ஐயா காமராசரோடு வந்து நீங்கள் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலினை ஒப்பிடுவது எவ்வளோ பெரிய ஒரு இழுக்கு எங்கள் தாத்தாவுக்குன்றதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். ஏன் உங்களை நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுடைய தலைமுறை இருக்கு இல்லையா, அவருக்கே பாருங்கள், இவிகே சிலங்கோவனுக்கே நல்லா தெரியுது, கலைஞரை சொல்ல மாட்டார், ஏன்னா கலைஞருடைய ஆட்சி கேவலமான ஆட்சின்னு நான் சொல்லலை, அவரே சொல்லியிருக்கிறார். இதுக்காக தான் எடுத்துக்காட்டு, உங்கள் அப்பா ஒரு இடத்துல ஆட்சி நிர்வாகத்தில் இருந்திருக்காரு, அதுவும் கொஞ்சம் காலம்லாம் இல்லை, 5 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. நாங்கள் அந்த அவருடைய ஆட்சி காலத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லாமல் 9 காலம் தான் இருந்திருக்கிறார் எங்கள் தாத்தா, அவருடைய ஆட்சி காலத்தை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கு, எவ்வளவு கேடுகெட்டு வாய்ந்தது அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சி அணியாக அவர் சொன்னதாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்த ஒப்பீடு அப்படிங்கிறது அந்த மனிதனுடைய ஆகச்சிறந்த ஒரு அரசியல், இப்போ எல்லா அரசியல்வாதிகள்ட்டையும் 99 விழுக்காடு பாசிட்டிவ் 1 விழுக்காடு நெகட்டிவ் இருக்க தான் செய்யும், ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட அவரை குறை சொல்ல முடியாத அளவிற்கு நிர்வாகத்தை மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்து கொடுத்தவர் மரியாதைக்குரிய ஐயா எங்களது பெரும்பாட்டன் காமராசர் அவர்கள். அவரோடு வந்து ஸ்டாலினை ஒப்பிடுவது வந்து பெரிய கண்டனத்துக்குரிய. சீமான் போன்ற வரதேசிகள் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பெண்கள் கஷ்டப்படுவாங்க, குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்தா என்ன ஆகுமா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க மக்கள், ரொம்ப பெண்கள் கஷ்டப்படுறாங்க, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இவங்களாம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப எல்லாம் பெண்கள் எல்லாம் வந்து அப்படியே சுகபோக வாழ்க்கை வாழ்றாங்க, நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்க. ஆமாங்க, இந்த 1000 கொடுத்து ஃபேரல் லவ்லி கம்பெனியை வாழ வச்சிருக்காங்க, இந்த 1000 கொடுத்து தான் நாங்கள் பழப்பழம் இருக்கிறோம், இந்த 1000 வாங்கி தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம், இந்த 1000 வாங்கி தான் பிள்ளைய படிக்க வைக்கிறோம், இந்த 1000 வாங்கி தான் மருத்துவ செலவு பார்க்குறோம், இந்த 1000 வாங்கி தான் வீட்டுக்கு கூரை போடுறோம், இந்த 1000 வாங்கி தான் கரண்ட் பில் கட்டுறோம், இந்த 1000 வாங்கி தான் எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோம். மாதம் இந்த 1000 கொடுக்கறதுல தான் கல்வி, மருத்துவம், எங்கள் தூய குடிநீர், நல்ல உடை, நல்ல பளபளப்பான முகம், ஆடை, ஆபரணங்கள், 1000 எடுத்துகிட்டு போனோம்னா நான் 60 நகை எடுத்துகிட்டு வந்துடும் ஒரு மாதத்துக்கு. 1 நகை 7,000 விற்கிதாங்க, ஒரு அண்ணன் முந்தா நாள் போய் ஒரு திருமண தேவையான நகை எடுக்க போய் திரும்பி வந்தேன் நான், அப்படி தான் இருக்கு இன்றைக்கி நிலமை. எந்த இந்த 1000 எதை தந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு அப்படியே அந்த 1000 30 பிரிங்க, ஒரு நாளைக்கு 33 வச்சு மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய குடும்பம் வாழ்ந்துருமா? துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த 1000 போதுமா? சீமான ஆட்சிக்கு வந்தால் வந்து பெண்களுடைய வாழ்க்கையெல்லாம் பறி போயிடுமா? இதுவரைக்கும் எத்தனை முறை நாங்கள் ஆட்சியில் இருந்து பெண்களுடைய வாழ்க்கையை பறி போயிருந்து இவங்கெல்லாம் கூட இருந்து பார்த்தாங்க. உண்மையிலேயே பெண்களை ஒரு சபிக்கப்பட்ட இனமாக மாற்றியதே இந்த குரூப்பு தான். எங்களுக்குன்னு தன்மானம் இருக்குது, எங்களுக்குன்னு சுய உழைப்பு இருக்குது, எங்களுக்குன்னு இந்த நிலத்தில் மதிப்பும் மரியாதையுமாக வாழ வேண்டிய சூழல் இருக்குது. ஒரு பெண்ணுக்கான ஆகச்சிறந்த சுதந்திரம் என்ன தெரியுமா? எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு வாழணும்னு ஆசை இருக்கோ அது மாதிரி வாழக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த வாழக்கூடாதுன்னு எண்ணத்தின்படி வாழ முடியாமல் இருக்கணும், அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இது வரைக்கும் பெண்களை வச்சுருக்காங்களா? நீங்கள் 1000 இலவசமாக கையில் கொடுக்குறத நான் அவமரியாதை நினைக்கிறேன். அதே நேரம் எனக்கான உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி எனக்கான வருமானத்தை நீ அந்த நேரத்தில் கையில் கொடுத்தீங்கன்னா நான் கௌரவத்தையோடு வாங்குவேன் அந்த காசை, நெஞ்சை நிமித்தி வாங்குவேன், இதை நான் உழைச்ச பணம்னு வாங்குவேன். நீங்கள் கூணி குறுகி நான் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீ கொண்டு வந்து எங்களை தள்ளியிருக்கீங்களா இல்லையா? எங்களுக்கே நல்லா தெரியும் சாராயம் வித்த காசை தான் நீங்கள் கொண்டு வந்து 1000 எங்கள்கிட்ட கொடுக்குறீங்கன்னு, மாதம் 12,000 என் வீட்டிலேருந்து பிடுங்கிட்டு 1000 கொண்டாந்து என்கிட்ட திருப்பி கொடுக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதனால் சீரழிய போகிறது இந்த பெண்களோட வாழ்க்கை. எத்தனை பெண்கள் வந்து இன்றைக்கி இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு நாங்களாக சொன்னோம், உங்களோட ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களே சொல்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியும் சேர்த்து மரியாதைக்குரிய கனிமொழி சொன்னாங்க, அது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இப்போ 4வது ஆண்டை தொட போகிறீங்க, நீங்கள் நிறுத்தியிருக்கணும்ல, அந்த பெண்களை செம்மாந்து வாழ வச்சுருக்கணும்ல, செழுமையாக வாழ வச்சுருக்கணும்ல. இப்போ வரைக்கும் அடி உத குடும்ப வன்முறை சட்டத்தில் ஒரு வருடத்துக்கு எத்தனை வழக்குகள் பதிவாகுதுன்னு போய் பாருங்கள், பாலியல் வன்கொடுமை சட்ட எதிர்ப்பு சட்டத்தில் எத்தனை வழக்குகள் பதிவாகுதுன்னு போய் பாருங்கள். ஆனால் இவங்க சொல்கிறாங்களே பரதேசின்னு, அந்த பரதேசின்னு சொல்லக்கூடிய எங்கள் அண்ணன் சீமான் வந்த பிறகு ஒரு வழக்கு பதிவாச்சுன்னா நீங்கள் என்ன ஏன் கேளுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம். பெண்கள் வந்து சுதந்திரமாக சரி எல்லாத்தையும் பேசுகிறாங்க, இந்த பரதேசிகள் நாங்கள் சொல்கிற வார்த்தை ஒரு தடவை கூட நீங்கள் சொல்லிய, பெண்களுக்கு சம பங்கீடு அப்படின்னு அரசியல் வாய்ப்புகளை சொல்லவே இல்லையே, எப்படிப்பட்ட ஒரு இது பாருங்கள். இப்போ காசு இருக்கிறவனுக்கும் இங்கே ஒரு பேச்சு, காசு இல்லாதவனை பேச பார்க்குற பார்வையே வேறு, ஏழை எளிய மக்கள்னாலே பரதேசிகள்னு இவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் சில பரதேசிகளை வாழ வச்ச பரதேசிகளாக தான் நாங்கள் இன்ன வரைக்கும் இருக்கோம். இப்படி பேச வேண்டியது இருக்கா இல்லையா? ஆனால் பேசிட்டு அவங்க நாகரிகம் மட்டும் பேசுகிறாங்க.
அப்படின்னு அடுத்த வாரத்துக்கு வர்றீங்க. எங்களை பேச வைப்பது யாருன்ற கேள்வி வைக்கிறேன். விஜய் சீமா கூட்டணி 2026 அமைச்சர் எப்படி இருக்கு? இல்லை, அண்ணனும் தம்பியும் சேர்றது ஒரு குடும்பம், அவ்வளோதான். இது வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழகம் தமிழக மக்கள் கையில் இருக்கும், அவ்வளோதான். இல்லை அது வந்து அவரோட விஜய் சொன்னா தானா அந்த மாதிரியா, இல்லைன்னா வந்து விஜய் முன்ன விஜயோட இந்த மாதிரி அண்ணன் அவரோட நான் வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு, அந்த மாதிரி அழைப்பு ஏதாவது இருக்காக்கா? நீங்கள் இல்லை, அது வந்து அண்ணன் அதுக்கு அதுக்கு அந்த கேள்விக்கான பதில் அண்ணன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க அழைக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு தம்பிக்கு தன்னோட அண்ணனை அழைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் அவர் கண்டிப்பாக கூப்பிடுவார். தனக்கு முன்னோடியாக பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் அரசியல் வழி நடத்துதில்ல, என்னோட அண்ணன் என் கூட இருக்கணும்னு ஒரு தம்பி நினைக்கலாம், அல்லது தம்பி கூட இருக்கணும்னு அண்ணன் நினைக்கலாம். ஒருமித்த ஒரு கருத்தோடு, ஒத்த கருத்தியலோடு நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து தமிழ்நாட்டில் தமிழர் அரசியலை விதைச்சு தமிழருக்கான அறம் மாண்போடு வாழ செய்வதற்கு தம்பியும் அதுக்கு முற்படுறாரு. அண்ணனும் அண்ணன் வந்து 14 ஆண்டு காலம் 14 ஆண்டு காலம் அதே தளத்தில் நிற்கிறார், அதை பார்த்து கொண்டிருக்கிறார், சமரசம் இல்லாமல் சண்டை போடுறார். இது எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பிக்கு தன் அண்ணனோடு இணைந்து ஒன்றாக நிற்கணும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் இதுதான் அவர் அழைச்சாங்கன்னா அண்ணன் உறுதியாக போவாங்க, அதை அண்ணனே சொல்லியிருக்காங்க. இப்படி குறிப்பாக வந்து விஜய் சைட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு காலமும் வந்து நாம் தமிழர் கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம், அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சி விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது எப்படி பார்க்கலாங்க? இல்லை, அது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா விமர்சனம் செய்யக்கூடிய அரசியலே நாம் தமிழர் இங்கே செய்யலை. இவங்க இந்த இந்த மண்ணுக்கான அரசியலை பண்ணுறாங்க, இந்த மக்களுக்கான அரசியலை பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அடுத்த ஒரு கட்டத்தையும் தாண்டி இவங்க நம்மளோட உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள், நம்ம அண்ணன் தம்பிகளை பகச்சிக்க கூடாது அப்படின்னு அவங்க அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சூழலுக்கான அடித்தளமாக கூட சொல்லப்பட்டிருக்கலாம், அது அவங்களோட எண்ண ஓட்டத்தை பொறுத்து. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது வரவேற்கத்தக்கது. திராவிட கட்சிகள் அதை எப்படி சொல்கிறாங்கன்னாக்கா, இது மாதிரி அண்ண விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த முக்கியமான ஓட்டுகள்லாம் வந்து பிரிஞ்சு அண்ணன் சீமானோட ஓட்டுகள்லாம் வந்து விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது, இது வந்து பெரிய பாதிப்பு அண்ணன் சீமானுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்போ நாங்கள் நினைக்கிறோம்னா அவங்க அழுகுறாங்களாமா? என்னப்பா இது கதை? உண்மையிலேயே இங்கே என்ன நடக்குது தெரியுங்களா? ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையை சொல்கிறேன். இங்கே சேரன், சோழன், பாண்டியன் இவங்க மூணு பேருமே பங்காளிங்க தான். இவங்க ஒற்றுமையாக இருந்தால் ஏது இங்கே விஜயநகர பேரரசு, ஏது இங்கே முகலாய பேரரசு, இங்கே வந்திருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? இந்த ஒற்றுமையை உடச்சி உடச்சி தான் இதுவ நாள் வரைக்கும் 1000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தமிழர் நாட்டில் ஒரு தமிழர் நல்ல அரசு அமைக்க முடியாத அளவிற்கான ஒரு வேலையை முதல்ல என்ன செஞ்சாங்க, இந்த பங்காளி சண்டையை தூண்டி விட்டாங்க. பிறகு சாதி கலவரம், அப்புறம் மத கலவரமாச்சு. ஏன்னா இங்கே தமிழன் ஓர்மித்து ஒரு குடையில் இருந்தான் அப்படின்னா அவனுக்கான அரசியலை அவன் தீர்மானிச்சிருவான். இப்போ நான் தேவனாக இருந்தேன், தேவேந்திரனாக இருந்தேன், கல்லராக இருந்தேன், மல்லராக இருந்தேன், இல்லை பறையராக இருந்தேன், என்னவாக இருந்தேன், முதலியாராக இருந்தேன், செட்டியாராக இருந்தேன், நான் இப்படி தனித்தனியாக இருக்க இருக்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஓங்கோலேருந்து ஓடி வந்தவர்கள்லாம் இங்கே ஆட்சி ஆண்டுட்டாங்க. இன்றைக்கி நான் ஒன்றாகி நான் தமிழன் ஒரு கொடைக்குள்ளே நின்றுட்டேன் அப்படின்னா ஒருத்தர் இங்கே நின்ற முடியுமா? இங்கே வந்து திராவிட வரலாறு அப்படின்னு கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை பாட புத்தகத்தில் ஏற்ற முடியுமா? என் பாட்டன் வாவூசி இருக்கும்போது, சின்னமலை இருக்கும்போது, இவங்கெல்லாம் இருக்கும்போது, சிங்காரவளர் இருக்கும்போது, கக்கன் இருக்கும்போது, ஜீவானந்தம் இருக்கும்போது, இவர்களுடைய வரலாற்றையெல்லாம் பாட புத்தகத்தில் வைப்பதற்கு இவங்களை இவ்வளவு யோசிக்கக்கூடியவங்க ஐயா கருணாநிதியுடைய வரலாற்றை மட்டும் கொண்டு வந்து உள்ளே வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இங்கே தமிழருக்கான ஒரு ஆட்சி அதிகாரம், அவனுக்கான அரசியல் புரிதல், வரலாறு, கல்வி, கலை, பண்பாடு இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்துவதற்கோ கடத்துவதற்கோ ஒரு பெருங்கூட்டம் பெருங்கூட்டமாக இருக்கணும் அப்படின்றத ஒரு ஒரு காரணத்தை வச்சு தான் நாம் தமிழர் ஒரு மிகப்பெரிய படையை கட்டி எழுப்பிட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு தம்பி தோளோடு தோள் கொடுத்து வர்றாங்க அப்படின்னு அந்த ஒருமித்த ஒரு விஷயம் சேர்ந்துருச்சு அப்படின்னா இங்கே ஒன்று அவங்க செல்லுபடி ஆகாத ஒரு விஷயமா போயிடுவாங்க, ஒரு காகித குப்பை போல கசங்கி போயிடுவாங்க. அதனால அதை உடைப்பதற்கு இந்த மாதிரி ஓனாய் வேஷம்லாம் போட்டு ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. அண்ணன் சீமானுக்கு அப்புறம் பெருசாக வளர அண்ணன் சாட்டை திருமணங்கள் இடும்பாவன கார்த்தி அக்கா காளியம்மன் மீது வந்து தாக்குதலும் அவங்களோட வளர்ச்சியை வந்து கொடுக்க முடியாமல் பல விமர்சனங்களும் இந்த மேடையேறி தாக்குதல் அதெல்லாம் எப்படிக்கா பார்க்குறீங்க? இது வந்து எங்களுடைய பெரிய ஒரு வெற்றியாக பார்க்குறோம், அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வாக பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த மேடையில் நீங்கள் சொன்னதுனா பாட்டில் விட்டு அடித்த மேடையில் அந்த ஊராட்சி வந்து ரொம்ப ஒரு குக்கிராமம், பேருந்து வசதியே முழுசாக போய் சேர்ந்து வெளியில் வராத ஒரு பெரிய ஒரு சின்ன குக்கிராமம், ஒரு சின்ன மேடை. நாங்கள் அதிகபட்சம் இருந்தது 150 பேர் 200 பேர் இருந்திருப்போம். இதான் கூட்டம் நடந்தது. உலகளாவிய அறிய செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடிவிக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த குடிகாரர் ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் பாட்டில் விட்டு அடித்து அதை உலக முகம் முழுக்க பார்க்குற அளவுக்கு வச்சாங்க. இதான் அவங்களோட வேறு வழி இல்லை. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு பெண்களை வந்து பொதுவெளிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ? இப்போ நீங்கள் பெண்களை என்ன சொல்லி பெண்ணுக்கு தள்ளுவீங்க? ஒன்று அவங்களோட அவங்களுடைய கேரக்டர் நடத்தையின் மீது தவறு சொல்லுவீங்க, இல்லை அப்படின்னா அவங்கள வேறு மாதிரி சித்தரிப்பீங்க. இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் பெண்களை அந்த அந்த அரசியல் தளத்துக்கு இன்னும் முன்னோக்கி தள்ளாமல் பின்னோக்கி தள்ள செய்வீங்க. இப்போ இந்த தேர்தல் சமயத்திலே
நான் இந்த ஒரு வார்த்தை பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ மார்க்கிங் பண்ணி ஒரு அரைகுற ஆடையோட ஒரு பொண்ணை வச்சு என்னோட ஃபோட்டோ எடுத்து அந்த பொண்ணுக்கு உலகத்துக்கே தெரியும் காளியம்மாள் எப்படி உடை அணிவா, காளியம்மாள் எப்படி இருப்பா, அவள் எப்படி வாழ்ந்துட்டுருக்குறான்னு நீங்கள் கொண்டு போய் என்னை வந்து படம் பிடிச்சி காட்டணுன்ட்டுலாம் இல்லை. நான் எல்லாருக்கும் தெரியும் நான் இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரி உடை தான் அணிவேன், இந்தெந்த இடங்களுக்கு போவேன், இந்தெந்த இடங்களுக்கு போக மாட்டேன். எனக்கும் உங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களை விட ஒரு 4-5 வயசு அதிகமாக இருக்கும், அவ்வளோ தான். ஆனால் நான் என் வயசுக்கு மீறிய வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பேனே தவிர என் வயசுக்கான ஒரு ஆசையோ என் வயசுக்கான வேலையோ நான் செய்யவே மாட்டேன். ஒரு ஒரு இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல போயிட்டு ஒரு கடற்கரையை பார்த்தா எனக்கு ஓடி விளையாடணும்னு தோணும், ஆனால் நான் போக மாட்டேன், உட்காந்துட்டே இருப்பேன். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வர்றது தான், வர வேலை தான் பார்ப்பேன். என் சுதந்திரமாக நான் ஒரு 4 இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். என் குழந்தைங்களோட போய் விளையாடணும்னு நினைப்பேன், கடற்கரைக்கு போகணுன்னு நினைப்பேன், கோயிலுக்கு போகணும்னு நினைப்பேன், வேறு வெளியிடங்கள். ஆனால் இந்த இடத்துலலாம் போய் நிற்கிறது வேண்டாம், மக்கள் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்களை இந்த ஒரு பொதுவெளிக்கு வர்ற பெண்கள் உள்ளடக்கிட்டு தான் இருக்கிறோம். அது இல்லாமல் குழந்தைங்களை பார்த்துக்கிறது நிறைய நேரம் என் பிள்ளைங்களோட என்னால் நேரம் செலவழிக்கவே முடியாது. அப்படி இருந்தும் கூட இந்த இந்த தளத்தில் ஓடுறோம் அப்படின்னா பல்வேறு நெருக்கடிகள் இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் பின்னுக்கு தள்ளுற வேலையை தான் இது வரைக்கும் இந்த திராவிட அரசியல் இந்த பெண்ணையும் பேசக்கூடியவர்கள்லாம் செஞ்சுருக்காங்களே தவிர, முன்னோக்கி ஒருத்தரை கொண்டு வந்து ஒரு ஆளுமையாக ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்த பிள்ளைய இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டி இருக்குன்னு ஒரு கட்சி சொல்லுங்க. இன்றைக்கி நான் ஒரு கடைகோடி பிள்ளை, ஒரு கடலோடி பிள்ளை, ஒரு ஓரத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாலும்னா இன்றைக்கி என்னை வந்து உலகம் பேசுகின்ற அளவிற்கு இன்றைக்கி இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டிருக்கேன். அதே தான் இப்போ சாட்டை, அதே தான் இடும்பாவனம் காட்டி. திருவாரூர் மாவட்டத்தில் இடும்பாவனம்னு ஒரு குக்கிராமத்துலேருந்து வந்தது, அதே போன்று சாட்டை ஒரு இடத்துலேருந்து வந்தது. இப்போ அந்த மாதிரி சாதாரண மக்களுக்கான ஒரு ஒரு பெரிய தளமாக வந்து இதுவரைக்கும் இந்த கட்சிகள் உருவாக்கியிருக்கா. நான் வந்து ஒரு இடத்துக்கு வரணும்னா துரைமுருகன் மாதிரி ஒரு பெரிய ஆட்களுக்கு பையனாக இருக்கணும், இல்லைனா கே.என். நேரு மாதிரி போன்ற ஆட்களுக்கு பயனாக இருக்கணும், இல்லை கனிமொழி போன்ற ஆட்களுக்கு பயனாக இருக்கணும், அல்லையெல்லாம் ஸ்டாலின் ஒரு பேரனாவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தனி விமானத்தில் போக முடியும், தனியே தெரிய முடியும், என்னோட புகைப்படம் 4 ஒன்றுக்கும் வெளியில் வரும், எல்லாரும் பேசப்படுவாங்க. கருத்தியல் தான் இங்கே இப்போ பிரச்சனை இல்லை, பணம் இருக்கணும். எங்கள்கிட்டலாம் உண்மை இல்லை, இப்போ வரைக்கும் போகிறதுக்கு வர்றதுக்கு வண்டி கிடையாது. நீங்கள் ஒரு கார், அந்த அண்ணன் எங்கே இங்கே வந்திருந்தார், அந்த அவரோட வாகனத்துக்கு முன்னாடி நின்று தான் அந்த படம் எடுத்தோம். கருத்தில் அந்த வண்டி என்னதுன்ட்டீங்க, நின்னது ஒரு காரு, போட்டது X7. சரி, போட்டவங்க அதை கொண்டு வந்து ஆர்சி புக்கு வண்டியை வீட்டில் நிப்பாட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் ரோசக்காரர்கள், மானக்காரர்கள், சூடு சொரணை உள்ளவர்கள் என்று அர்த்தம். எதுவுமே இல்லாமல் எப்படி இந்த மாதிரியான அவதூறுகள் ஒரு ஒரு டைமில் ஒரு ஆரம்ப தொடக்க காலகட்டத்தில் என்னையெல்லாம் உண்மையிலே பின்னோக்கி தள்ள தொடங்கிச்சிட்டாங்க. நான் அதெல்லாம் மறுக்கல, வேணாப்பா இந்த பொழப்பு, நம்ம கௌரவமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். என்னை கருவாட்டுக்காரின்னு எழுதுகிறாங்க, கஞ்சா விற்கிறத விட கருவாடு விற்கிறது கேவலமாப்பா. கஞ்சா விற்கிற நீங்கள் பெரியாளாக இருக்கும்போது கருவாடு விற்கிற நான் பெரியாளாக இருக்கக்கூடாதாப்பா. அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி அவதூறுகள் பேசத்தான் செய்கிறாங்க. அதை இதெல்லாம் பார்த்தா நம்ம அடுத்த நகர்வுக்கு போக முடியாது. அதனால் இது இன்னும் மேம்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு. விமர்சனங்கள் கூட ஒரு வித உரம் தான், எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி பாராட்டு தான். நன்றி, நன்றி.